இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு ஒரு மூணே வரியில சொல்லணும்னா, பெயரில் தங்கம், செயலில் சிங்கம், சினிமாவில் அவர் ஒரு அங்கம். வெல்கம் மிஸ்டர் ஜாகுவார் தங்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்க உண்மையான பேர், நிஜ பேர் ஆரம்பத்தை தங்கம் பழம் இல்லை சார்? தங்கப்பழம். தங்கப்பழம், அது எப்படி சார் ஜாகுவார் தங்கம்னு மாறிச்சு? நான் வந்து ஹிந்தி தான் ஃபஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணது. நிறைய தமிழ் படங்கள் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு நான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ண ஹிந்தி படம். அங்கே வந்து ராக்கி தங்கம், கராட்டே தங்கம், அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய தண்டர் தங்கம்னு பேர்லாம் வச்சாங்க. எனக்கு பிடிக்கல, அது வேணாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் நைட்டு இரவு ஒரு 12:30 டைரக்டர், அந்த டைரக்டர் பி சந்திரகுமார்னு ஹிந்தி பட டைரக்டர், அவர் என்ன சொன்னார்னா ஜாகுவார்னு கூப்பிட்டார். யாரையோ கூப்பிட்றான்னு இப்போ கேமராமேன் சொன்னார், உங்களை தான் கூப்பிட்றாரு, இல்லைங்க வேறு ஏதோ கூப்பிட்றாருங்கண்ணே. இல்லை ஒன்று டைரக்டர் பார்த்து என்ன வாங்க வாங்கினார். அப்போ போனால் உங்கள் பேர் நெல்லு ஜாகுவார், நீங்கள் எதுவும் வேணான்னு சொல்லக்கூடாதுன்னாரு. ஓ ஜாகுவார் நல்லா தான் சார் இருக்குது. அப்போ எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் சேர்த்து தங்கத்தை சேர்த்துருங்க, ஜாகுவார் தங்கம் வச்சுருங்க அப்படின்னா. அப்படி வச்சா தான் ஜாகுவார் தங்கம். 1000 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? வந்துங்க, நான் வந்து முதல்ல நான் சினிமாவுக்கு வந்தது சொல்லிடுறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 1977 சினிமாவுக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். அவர் வீட்டில் ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னை வந்து சினிமாவில் ஸ்டண்ட் யூனியனுக்கு ஃபோன் பண்ணு, அப்புறம் தர்மலிங்க மாஸ்டர் இருந்தாங்க தலைவர், தலைவரே ஃபோன் பண்ணி நான் அவர் பையன் அனுப்புறேன் சேர்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சேர்த்தார். அந்த மாதிரி தான் நம்ம சினிமாவுக்கு வந்தோம். சினிமாவுக்கு வந்து ஒரு 2 ஆண்டு காலம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா என்னை யாருக்கும் தெரியாது, எனக்கும் யாரையும் தெரியாது. என் தலைவர் எம்ஜிஆர் தெரியும், அவ்வளோதான், வேறு யாரும் தெரியாது. நான் வந்து நிற்பேன், நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால என்னை வந்து அவங்க யாரும் மதிக்கிறதில்ல. அப்படியே 2 வருஷம் போச்சு. 3வது வருஷம் ஒரு வாட்டி ஒரு ஆயுத பூஜை வந்து ஸ்கூலில் அந்த எங்கள் இப்போ ஸ்டண்ட் யூனியனில் விளையாடுவாங்க. நானாக கேட்டேன், கொஞ்சம் வாங்க கம்பு கொடுங்க விளையாடுறேன்ட்டு. நீ மெம்பரானு கேட்டாங்க, கார்டு எடுத்து காமிச்சேன், நான் மெம்பர் தாங்கன்னு. இப்படியா விளையாடுக்கு தெரியுமா? நான் விளையாட தெரியணேன். இப்போ கம்பு சுற்றுற சுற்றுற கம்பு உடஞ்சி போச்சு. எனக்கு அந்த கோபம், அந்த வேகம், நான் வந்து 4 வாட்டி சவுத் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு, நான் 2 வாட்டி சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சிலம்பத்தில். இல்லாமல் ரஷ்யா, சிங்கப்பூர், மலேசியா, பேங்காங், சிலோன், கிலோன்னு எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி இருந்து நமக்கு வேலையே கிடைக்கலையே அப்படின்றது ஒரு ரொம்ப வெறித்தனமாக சுற்றி, அதுக்கப்புறம் நுங்சாக் பண்ணி குத்து வருஷம் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் போனவன் நான் வந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு கிடையாது, அந்தளவு பிஸி ஆகிட்டேன். அந்தளவு என்ன திறமையை காமிக்கிறது சந்தர்ப்பம் வச்சு, அதனால் அன்னையிலேருந்து பயங்கர பிஸி ஆகிட்டேன். அது ஒரு 2500 படத்துக்கு மேலே இருக்கும், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷு, ஒரியா மொழி, மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜும் அதில் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபைட் மாஸ்டர் ஆனேன். பல லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்களா சார்? அப்போ எப்படி சார் அந்த லாங்குவேஜ் பேர்டன் பேரியராக இருந்ததே இல்லையா? இப்போ கொரியன்லாம் பண்ணியிருக்கேன் சொல்லும்போது அங்கே வந்து நீங்கள் உங்கள் இனிஷியலாக எப்படி வந்துட்டு உங்களால் அவங்கள மேனேஜ் பண்ண முடியல? இல்லை, என்ன கேட்கும்னா நான் ஸ்கூலுக்கு போகவே இல்லை, படிக்கவே இல்லை, கேள்வி அறிவு இந்த மாதிரி தான் அதிகம். ஒரு வாட்டி நான் வந்து விஜயசாந்தி கூட வந்து ஜெர்மன்காரன் கூட ஒரு ஃபைட் எடுத்தோம். அங்கே காலைல வந்தவொடனே அவன்கிட்ட இங்கிலீஷ் நான் பேசுவேன், ஓ ஆச்சோ அப்படின்ட்டுருவானுங்க. நான் சொல்கிறது செய்கை மற்றபடி இதெல்லாம் புரிஞ்சிருவானுங்க. விஜயசாந்தி சிரிப்பாங்க, என்னம்மா சார் நான் வந்து படித்து இந்த பேசுகிறேன், அவன்கிட்ட பேசுகிறேன் அவனுக்கு தெரியல, நீங்கள் படிக்காமல் பேசுகிறீங்க கரெக்டாக புரியுது அப்படிங்குவாங்க. அது மாதிரி சமாளிச்சிருவேன். மிருகங்களுக்குலாம் அந்த காலத்தில் மிருகங்களை வச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்குது, அது எப்படி சார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணி? அது இல்லை, நானே பண்ணேன், நானே புலி கூட பண்ணியிருக்கேன், சிங்கத்தை கூட பண்ணியிருக்கேன், மலைப்பாம்புட கட்டி பிடிச்சி இப்போ ஃபண்டை போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த பிளட் ஸ்டோனுங்கிற இங்கிலீஷ் படம், ரஜினி சார் படம் போகும்போது ஒரு பெங்களூர் பேலஸில் வந்து ஒரு ஃபைட் எடுத்தோம். ஃபைட் எடுக்கும்போது அந்த புலி வந்து 650 கிலோ வெயிட்டு, அதுக்கு நல்ல இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. ஓ எல்லாம் சொன்னாங்க, மயக்க மருந்துலாம் போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போகும்போது, அதில் திருவாரூர் தாஸுங்கிற மாஸ்டர் இல்லை, அவர் போனோடனே பெடரில் ஒரு அடி எலும்பு உடஞ்சி போச்சு மயக்கத்துலேருந்து. அப்போ ஒரிஜினல் அடிச்சு அப்படி இருக்கும் பாருங்கள். எங்களுக்கு வந்து சண்டகத்துக்கு போய் எங்கள் வாத்தியெல்லாம் என்ன சொன்னோம்னா, இந்த இடத்துல அடி வாங்கிடக்கூடாது, எந்த மிருகத்துக்கிட்டையும் இது வெயிட் இருக்கும், பட் இங்கே வெயிட் இருக்காது. இப்போ நம்மளே ஒருத்தர் சண்டை போட்டால் இந்த இடத்துல தான் அடி வாங்கக்கூடாது, இந்த இடத்துல போய் பிளாக் பண்ணிட்டோம்னா நம்மளால் அடிப்படாது, பூ மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில டெக்னிக்கல் சொல்லி கொடுத்தனால நான் உள்ளே போந்து பிடிச்சேன். அதை பிடிச்சினாலும் அது வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு, இவ்வளோ பெரிய கிளாஸை உடச்சி ஓடி போச்சு. 4000 ஏக்கர் அக்கிரம் அந்த இது 4000 காடு, அதில் 3 நாள் தான் கண்டுபிடிச்சோம். அது மாதிரி அதுங்கள் வந்து ஆக்ரோஷமாக தான் இருக்கும், அது வந்து யாருக்கும் கட்டுப்படுத்தாது, புலியோ சிங்கமோ கட்டுப்படுத்தாது. நான் வந்து ஒரு படம் வந்து தெலுங்கு படத்தில் அர்ஜுன் சாருக்கு 2 போட்டு மலைப்பாம்பு பிடிச்சேன், அதுதான் எனக்கு ரொம்ப அருவறுப்பாகி போச்சு. என்னென்னா அது பிடிக்கும் போது நாத்தம் தாங்க முடியல, அவங்க ஏதோ பண்ணியிருக்கேன், வாயெல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்ட்டாங்க. அதனால் என் உடம்புல சுற்றி தலையை மட்டும் அப்படி கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் தலை ஒன்றும் இல்லை, உடம்பு இருக்க ஆரம்பிச்சு அப்படியே டைட் பண்ணுது, உடைக்குது எலும்பை. நான் சொல்கிறேன் சார் எலும்பை உடச்சிட முடியும் சார், அவளை டைட் பண்ணுதுன்னா. அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஷாட்டுன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், உடனே சம்மர் ஷாட் அடிச்சோடனே அது முதுகெலும்பு உடஞ்சி போச்சு, உடஞ்சோடனே விட்டுருச்சு, என்ன விட்டா போதும் தப்பிச்சிட்டேன் சார். அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகிருக்கு சார் ஸ்டண்ட்?
இல்லை அப்போ வந்து எங்களுக்கு சேஃப்டியே கிடையாது. அப்போ வந்து நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரெண்டாவது மாடியை கூட உடச்சிட்டு வந்து கீழே தரையில் விடும்போது ஒரு சின்ன வைக்கல் மட்டும் தூக்கி போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம உடம்பு ஃபைட்டர்ஸோட பவரில் தான் அந்த பக்கம்லாம் வந்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் ஈஸியாக நாங்கள் விழுவோம், மாட்டிலேருந்து டப்புனு சமோசால்ட்டை அடிக்க விழுறதுலாம் நாங்கள் தான் விழுவோம். அப்போல்லாம் வந்து சேஃப்டியாக கிடையாது, நல்ல ஹெல்த்தாகவும் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து அது எல்லாமே சிஜி ஆகிடுச்சு, எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆபத்து கம்மியாகிடுச்சு. பட் இன்றைக்கும் இருக்குது சில ட்ரெயினில் ஓடுற சாட்டு அப்படி இப்படிலாம் இருக்குது, அது மாதிரி சில ரிஸ்க்லாம் இருக்குது. அது இருந்தால் கூட இன்றைக்கி வந்து இந்த நான் சொல்கிறது புலி அடக்கிறது, சிங்கத்தை அடக்கிறது, யானை அடக்கிறதுலாம் வந்து ஈஸியாக போயிடுச்சு. சார், 4 தலைமுறைக்கு நீங்கள் வந்து ஸ்டண்ட்டு கொரியோ பண்ணியிருக்கீங்க சார், அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கள் சார், ஒவ்வொரு தலைமுறையில் எப்படி எப்படி இருந்துச்சு உங்கள் அனுபவம்னு. எம்ஜிஆர் சார், விஜயகாந்த் சார், விஜய் சார், சிம்பு, ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் சார் கூட நான் ஒர்க் பண்ணல, அவர் சிஎம்மாக இருக்கும் போது எனக்கு கூப்பிட்டு வந்தார். அவர் கூட ஆனால் சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணேன். அவர் வந்து அவர் மாதிரி ஒரு கரெக்டாக டைமுக்கு வர ஒரு நடிகரை இப்போ விஜய் சார் சொல்லலாம், அதே மாதிரி வருவார். ஆனால் அவர் வந்து கரெக்டாக 5:50 மேக்கப்போடு வந்து உட்காந்துருப்பார் சேரில், அப்படியே கண்ணை மூட்டே இப்படி யோசனை பண்ணிட்டுருவார். யோசனை பண்ணுவார், டைலாக் யாருன்னு சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்சியரானவங்கள நான் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி எங்களெல்லாம் ரொம்ப செல்லமாக திட்டுவார், நாங்களாம் ஃபைட்டு என்னடே அப்படின்னு பயங்கரமாக திட்டுவார். இதுனா ஒரு 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 ஜாலியாக திட்டுவார். அவர் கூட வேலை செஞ்சது ரொம்ப பாக்கியமாகலாம் நினைக்கிறேன் நான். என்னென்னா அந்த மாதிரி ஒரு நடிகத்தில் உலகத்திலே ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நடிகர்கிட்ட ஒர்க் பண்ண நம்ம அவங்க பையன்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரபு சார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப பெரிய கலைஞர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணதில் உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த கேள்வி எந்த டிவிலையும் நான் கேட்கல, ஆனால் நீங்கள் கேட்டிங்க, உங்களுக்கும் எனக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிரபு சார் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் விஜயகாந்த் சார் கூட நிறையா படம் டூப் போட்டிருக்கேன். அவர் என்ன நான் வந்து சிலம்பம் கற்றுக் கொடுத்துருக்கேன் விஜயகாந்த் சார். அப்புறம் சரத்குமார் சார் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு, சிம்பு வந்து சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். அவர் கூட நான் ஃபைட் மாஸ்டராகவும் ஒர்க் பண்ணியாச்சு, ஒர்க் பண்ணியிருக்கேன். சூர்யா சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தலைமுறை மனோரமாச்சி கூட டூப் போட்டிருக்கேன், அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க பையன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கிட்டத்தட்ட சிவகுமார் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க பையன்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தலைமுறையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே வேறு வேறு இதில் போய்கிட்டு இருக்கோம். வந்து சிவாஜி சார் ஒரு நடிப்புனா, பிரபு சார் வந்து அதே மாதிரி ஒரு நடிப்பு, ஒரு ஆக்ஷன். சிவகுமார் சார் ஒரு சாந்தமாக இருப்பார், ஆனால் சூர்யா சார் சாந்தமான மனிதர் உண்மையிலே, ஆனால் வெகு வேகமான ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கணும். இப்போ விஜய் சார்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா தான் என்ன சினிமாவில் வந்து அவங்க அப்பா கூடவே தான் இருந்தேன். எஸ்சிஎஸ்சி வந்து என்னை வந்து கிட்டத்தட்ட அவர் படம் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபைட்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ விஜயகாந்த் காலத்தில் விஜயெல்லாம் சின்ன குழந்தை, அவர் அவர்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு கணக்குங்கிற போது ஒரு சின்ன கேரக்டர் நடித்தார். அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, தங்கம் பையன் வந்து கொஞ்சம் ஃபைட்டுக்கெல்லாம் கற்றுக் கொடுனாரு. அப்பவுமே நான் சார்பாக சொல்லி வச்சு அப்படி இப்படிமா நான் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாப்பில். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் வந்து அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் கூடயும் ஒர்க் பண்ணேன், விஜய் சார் கூட நிறையா கிட்டத்தட்ட ஒரு 9-10 படம் ஒர்க் பண்ணேன். பகவதி, ஷாஜகான், இன்டர்னு காதல், சுக்கரன்மா நிறையா படம் ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட. விஜய் சார் வந்து ஒருத்தவங்க அப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவார், வெளியே தெரியவே தெரியாது, அப்படி ஹெல்ப் பண்ணுறவர், நல்ல மனிதர். அதே மாதிரி கமல் சார், கமல் சார் வந்து ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு மனிதர். நான் வந்து நிறையா அவர்கிட்ட ஒர்க் பண்ணாலும், நான் அவர்கிட்ட ஒரு படம் மகாராசன் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது ரஷ்யாவுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நான் சார்ட்டை சொன்னேன், சார் நான் ரஷ்யா ஒர்க் பண்ணுவேன் சார், போய்டும். அப்படியா, போகிறீங்களா, போயிட்டு நிறைய எடுத்துகிட்டு வாங்கினார். என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறார், அங்கே என்ன எடுத்துகிட்டு வருதுன்னு யோசனை மட்டும் இருந்தேன். அறிவு நிறையா கொண்டு வாங்க மாஸ்டர், டெக்னிக்கலாக அங்கே என்ன பண்ணுறாங்க அதை நம்ம இன்னும் என்ன பண்ண முடியும், இல்லை நம்மளை விட அவங்க பெருசாக, நம்ம அவங்க பெருசாக, நிறைய டெக்னிக்கல் எடுத்துகிட்டு வாங்கினார். ஸோ எங்கே போனால் கூட சரி, அவர் வந்து சினிமா துறையில் வந்து என்ன மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணது மிகப்பெரிய கலைஞர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட வந்து இது பாரு என்ன, அந்த இங்கிலீஷ் படம் பிளட் ஸ்டோன், கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் அவர் கூடவே இருந்தோம் நாங்கள். எளிமையான மனிதர், அவ்வளோ பெரிய ஸ்டாருங்கிறதுலாம் காமிச்சு போட, எங்கள் கூட பேசாமல் பைக்கில் உட்காந்து வருவார். ஒகேனக்கெல்லாம் சொல்லிங்க, வாங்க பைக்கிலே போகலாம் பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர், ரொம்ப ஆன்மீகவாதி. இப்போ நான் ஒரு சில ஆக்டர்ஸோட நேம் சொல்லுவேன் சார், அவங்க உங்களுக்கு வந்துட்டு உள்ள பஞ்சிங் ஸ்டைல், யூனிக் பஞ்சிங் ஸ்டைல், ஓகே, அதை வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு செஞ்சு கட்டுறீங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்துட்டு புரட்சி தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் இல்லை நம்ம பேசக்கூடாது, நீங்கள் பஞ்சிங் மட்டும் தான் பண்ணுறீங்க. ஓகே, புரட்சி தலைவர்னா நான் பேசி தானே அவனை எப்படின்னா, இல்லை சார் நீங்கள் நம்ம வந்துட்டு பஞ்சிங் பண்ணுறது அவர் தான், அந்த அந்த சண்டை சூப்பராக பண்ணுவார். சரி சார், விஜய் சார், விஜய் சார், விஜய் சார் வந்து அந்த
அப்படி அடிப்பார். அது ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட சரத்குமார் சார். சரத்குமார் வந்து அப்படி பிடிச்சி முட்டில் அப்படி தூக்குனாரு, அப்படியே ஒரு மூணு கரண் அடிச்சு விடுவான். அது சரியில்லைன்னா அவர் பேர் பாடிக்கு அவர் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவார். விஜயகாந்த் சார், விஜயகாந்த் சார் அப்படியே செவத்தில் சுற்றி வந்து அடிப்பார். செவரே வந்து செவருலாம் ஆள் மலையாக மிஷின் வந்து அடிப்பார், அது பிடிக்கும். சூர்யா சார், சூர்யா சார் வந்து அவர் வேகம் அந்த கண்ணு பயமுறுத்தும். அவர் கண்ணு வந்து ஃபைட் பண்ணும். அதாவது அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்களா, கண்ணிலே பார்த்து எரிச்சினானே, அந்த மாதிரி அவர் கண்ணே வந்து ஒரு பெரிய பயமுறுத்தும். அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சிம்பு, சிம்பு சிம்பு வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணுவார். அவர் வந்து எதுனா எதுனா வித்தை காமிச்சிருவார். அப்படி எதனா ஒன்று போட்டு கொடுங்க மாஸ்டர் பாரு, இல்லை அப்படி எதனா கொடுங்க பாரு, இது மாதிரி அவர் எதனா ஒரு வித்தியாசமாக கேட்டுக்கிட்டே இருப்போம். நாங்கள் பொண்ணு கூட இருப்போம். அது எனக்கு பிடிக்கும். இல்லை யார் சார் உங்கள்கிட்ட அதிகமாக கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறது? விஜய் சார் கேட்டு வாங்குவார். விஜய் சார் கேட்டு வாங்குவார். ஓகே, யார்கிட்ட வந்துட்டு ரொம்ப திட்டிருக்கீங்க? யார் வந்து உங்களை பாடாக படுத்திருக்கீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து நான் யாரையுமே திட்ட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியலனா நம்ம கற்றுக் கொடுத்து நம்ம ஃபைட் மாஸ்டராக இருக்கும் இல்லையா. நம்ம தெரியலன்னு தான் கற்றுணும், நமக்கே தெரியலன்னு தான் கற்றுணும். இப்போ இவருக்கு இது வரலன்னா உடனே அடுத்த மாற்றுவேன், இது வரலன்னா அடுத்த மாற்றுவேன், இது வரலன்னா அடுத்த மாற்றுவேன். சார், சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டே வருது. உதாரணத்துக்கு வந்து ரஜினி சார் இல்லை கமல் சார், இப்போ கூட ரீசெண்டாக விஷால் சாரும் வந்துட்டு அரசியலுக்கு வரப்போகிறா அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக விஜய் சாரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படிலாம் இருக்குது, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை வர்றது நல்ல விஷயம் தான், ஆனால் தமிழனா வரணும். யார் வந்தாலும் வரட்டும், நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம தமிழனா ஆளணும் அவ்வளோதான். என்னோட பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வாங்க, நீங்கள் நடிங்க போங்க, ஆனால் என் நாட்டை ஆள்றது என்ன ஆள்றதுக்கு தமிழனாக தான் ஆளணும் அப்படின்னு நான் எல்லா இடத்துலையும் உரக்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் வந்தாலும் வரட்டும், தமிழன் ஆளணும். சார், இன்டர்நெட்டை பற்றி நான் ஒரு விஷயம் போனேன், எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு சார். எப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக கட்டுது சார். ஆமாம், ஏதோ 1954 அந்த மாதிரி கட்டுது. உண்மையான டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். இல்லை, உண்மையான டேட் ஆஃப் பர்த் வந்து எனக்கு 28/4/1954 சார். அதுதான் சார், அது கட்டுச்சு. நான் உண்மையான டேட் ஆஃப் பர்த் கேட்குறேன். அதான் என்னோடய டேட் ஆஃப் பர்த்துங்கிறேன். என்ன சார் எப்படி சார் இவ்வளோ எங்கே இருக்கீங்க அப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை எங்குனாக்கே காரணம் என்னங்க, நான் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், என்னோடய யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். பண்ணிவிட்டு வந்து பழைய தான் சாப்பிடுவேன், துவையில் அரைச்சிட்டு பழைய தான் சாப்பிடுவேன். தயிர் ஊற்றி மோர் ஊற்றி இது பழைய சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிடுவேன், நைட்டும் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். ஆனால் சிகப்பு சாதம் சாப்பிடுவேன், கருப்பு அந்த வெள்ளை அரிசி சாப்பிட மாட்டேன், சிகப்பு அரிசி தான் சாப்பிடுவேன். அதில் தான் சக்தி, எண்ணற்ற சக்தி இருக்குது. அது மாதிரி மண்பானையில் வந்து சாப்பாடு நைட்டு இருக்க சாப்பாடு போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து சுகர் வராது, பிபி வராது, நோய் நொடியே வராது. நம்ம அந்த காலத்தில் வந்து 100 வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிட்டான், இன்றைக்கி 40 வயசுலேயே குழந்தை பெற்றுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அந்த அளவு வந்து நம்ம சாப்பாட்டில் விஷம் கலந்ததுனால அது வந்து இருக்குது. ஆனால் விஷத்தை கூட ஒரு மிளகு முறிச்சிடும். நம்ம சாப்பாட்டு எல்லா சாப்பாட்டிலும் மிளகு சேர்த்துக்கணும், மிளகு சேர்க்காமல் கூட பூண்டு சேர்க்கணும். ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறது பூண்டு சேர்க்கணும். அதான் வந்து நம்ம உடம்புல பிறந்த நரம்புக்குள்ளே போகிற கொழுப்பை கரைக்கிறது பூண்டுக்கு தான் உண்டு. அதில் வந்து அந்த ஒரு சக்தி இருக்குது, அதை வந்து பச்சையாக சாப்பிட்ணும். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோனா எல்லாம் நிறைய பேர் நான் சொல்லுவேன், ஐயா டைமே இல்லை சார் அப்படிம்பாங்க. வேலை செய்கிறக்கு டைம் இருக்கா? ஆமாம், ஓடிடுவேன். அதை விட உயிர் முக்கியம், உடம்பு முக்கியம். நீங்கள் வந்து 45 வயசுக்குள்ளே நடக்க முடியலன்னா வீட்டில் கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம 90 வயசு வரைக்கும் நல்லா இருந்தோமா டக்குன்னு செத்து போகணும், அப்படி தான் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து யாருக்கும் நம்ம தொல்லை கொடுக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நிறையா பேர் அந்த மாதிரி சொல்லி தெரிவித்திருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நிலவேம்பு தான் கஷாயம் சாப்பிடுவேன். ஜுரம் எவ்வளோ பெரிய ஜுரம்னாலும் நிலவேம்பு தான் சாப்பிடுவேன். அது நம்ம உடம்பில் இருக்க எல்லா நோயும் எடுத்துரும். பூண்டு சாப்பிடுவேன். ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சினா மஞ்சளை சுட்டு மூக்கில் உறிஞ்சாலே ஒரு 10 செகண்டில் ஜலதோஷம் போயிடும். யார் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நேர்கள் எத்தனை பேர் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஜலதோஷம் எவ்வளோ மூக்கில் ஊற்றிக்கிட்டே இருக்கும்பாங்க. நீங்கள் 55 போடுவீங்க, எல்லாம் போடுவீங்க, கேட்காது. மஞ்சள் நல்லா சுட்டு அப்படியே உள்ள இழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 3 வாட்டி இழுத்துட்டிங்கன்னா அப்பவும் நின்று போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப தலைவலி, ரொம்ப தலைவலினா எலுமிச்சப்பழத்தில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே குடிச்சிங்கன்னா எலுமிச்சை அந்த தலைவலியே போயிடும், வரவே வராது. அதுக்கப்புறம் இன்னும் வேறு தலைவலினா வேறு மருந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு இந்த மாதிரி இப்போ பண்ணிக்கலாம். இப்போ இப்போ ஒரு படம் உங்களை ஹீரோ புக் பண்ணுறாங்க சார், ஒரு இப்போ இருக்கிற ஹீரோயின் ட்ரெண்டாக இருக்கிற ஹீரோயினும் உங்களோட பேரா போடணும்னா யார் சார் படம் சொல்லிக்க? உண்மையிலே என்னை வந்து ஹீரோவாக புக் பண்ணியிருக்காங்க, சிவன் ஒரு படத்தை நடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா. சூப்பர் சார். ஒரு சிலம்பத்தை பற்றி ஒரு மேட்ரு நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினி ட்ரெண்டு எல்லாம் எனக்கு வந்து யாரோ ஒரு தமிழ் பொண்ணு என் கூட நடிக்கலாம், அவ்வளோதான். ட்ரெண்டுலாம் எனக்கு தேவையில்லை சார். அப்புறம் வந்துட்டு இந்த எண்ணிலடங்காத அவார்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க, இதை எண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு பலகாலம் போல இருக்குது. இதில் ஏதாவது உங்களோட ஸ்பெஷல் அவார்ட்ஸ் அப்படின்னு எதனை சார் மென்ஷன் பண்ணுவீங்க? இது மட்டும் இல்லை, இந்த அந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்குது, அப்புறம் கீழே இருக்குது. ஓ, நான் வந்து இது வந்து எனக்கு ஜப்பான்லேருந்து ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்தாங்க. நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், அது வந்து கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கின பெரிய மரியாதையும் மதிப்பானது.
அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் கையால் ஒரு 3 கோல்டு மெடல் வாங்கினேன். அதுவும் மிகப்பெரிய ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரட்சி செல்வி அம்மா கையில் ஒரு 2 வாட்டி கோல்டு மெடல் வாங்கினேன். அதுவும் மிகப்பெரிய ஒரு அவார்டு எனக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு அவார்டுமே என்னால் மறக்க முடியாத அவார்டு தான். எல்லா அவார்டுமே அவார்டுங்கிறதே மறக்க முடியாத அவார்டு தானே. எல்லா அவார்டும் எம்ஜிஆர் அவார்டு, சிவாஜி சார் அவார்டு, இது மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். அதனால் அது வந்து இந்த அவார்டில் எது நல்லது எது கெட்டதுலாம் சொல்ல முடியும். எல்லா அவார்டும் அவங்க கொடுத்த அத்தனை பேருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். சார், இப்போ இன்னை மாதிரி இல்லை எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சினிமா கலைத்துறையில் வந்துட்டு ஒரு சாதிக்கணும் நினச்சி நிற்கணும் அப்படிங்கிற இதில் வர்றாங்க. நாங்களாம் அந்த மாதிரி அவார்டெலாம் வாங்கணும் வைக்கணும்னா என்னெல்லாம் சார், அவங்களுக்கு நீங்கள் டிப்ஸ் என்னெல்லாம் சார் கொடுப்பீங்க? சார், முதல்ல முயற்சியும் பயிற்சியும் தான் நம்மளாலும் சாதிக்க முடியும். முயற்சியும் இருக்கணும், பயிற்சியும் இருக்கணும். சும்மாலாம் போய் சாதிச்சிட முடியாது. பணத்தை வச்சுலாம் சாதிக்க முடியாது. நீங்கள் நடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நடிப்புக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் வீட்டுக்குள்ளே கண்ணாடியில் நின்று நடித்து பார்க்கணும். ஒரு சீனில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னா, ஏய் பாரு யார் சூப்பராக நடிச்சான் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் முன்னேறலாம். அதனால் முயற்சியும் பயிற்சியும் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான் உங்களால் சாதிக்க முடியும். எல்லாராலும் சாதிக்க முடியும். ஸோ ஃபினிஷிங் டச்சை ஒரு பாடல் ஒன்று பாடுங்க சார் எங்களுக்காக. பாட்டா? ஆமாம் சார், பாட்டு தான் சார். சீரியஸா? எப்படி சார், எப்படியும் ஹெல்த்தியாக இருக்கீங்க வைக்கீங்க, ஸோ கண்டிப்பாக உங்களோட குரல் வளமும் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு பாட தெரியாதுங்க. நீங்கள் சொன்னதுனால நான் அப்பவுமே சொன்னேன், ஸ்கூலுக்கு போகவே இல்லை. இருந்தாலும் வந்து என் படம் இந்தியாவில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நான். அந்த பாட்டை நான் சில வரிகள் சொல்கிறேன், வேணாம் பாட தெரியாத வரிகளாக சொல்கிறேன். அமைதியை விரும்பும் காந்திய தேசம் இந்தியா, அணுவினில் ஆயுதம் செய்வதும் எங்கள் இந்தியா. அந்நியன் ஒருவன் எல்லையில் வந்தால் வண்ணத்து பூச்சையும் வல்லுறடா. எல்லையை தாண்டி அந்நியன் வந்தால் சுத்பியின் திங்கமும் பாயுமடா. தேக்கு கரங்களில் தீப்பிளம்பெடுத்து தேச வாசலில் எதிரியை கொளுத்து. அன்னை பூமியில் அவனினால் படிந்தால் சுற்றும் பூமியின் சுழற்சி நிறுத்து. பாரதம் கண் சிவந்தால் சூரியன் கண்மூடும். 8 திசையும் பற்றி படரும் காட்டு தீயன நீவா. அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேனா. எனக்கு அதை பாட தெரியாது, அதனால் படிச்சுட்டேன். அதை படிக்காத நானே பண்ணியிருக்கும் போது படித்த நீங்கள் எவ்வளோ பண்ணலாம், முயற்சி பண்ணுங்கள். சரிங்க, எல்லாத்துக்கும் மேலே அம்மா அப்பாவை வணங்குங்க. அம்மா அப்பாவை வணங்குற எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. புரட்சி தலைவராக இருக்கட்டும், நடிகர் தலைவராக இருக்கட்டும், குருவையும் மதிங்க. அதாவது மாதா பிதா குரு தெய்வம், அதுக்கப்புறம் குரு காமிக்கிறது தான் தெய்வம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாரையும் வணங்கினீங்கன்னா பணிவு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இமயமலையை அசால்ட்டாக தொடலாம், அந்த அளவு உயரலாம். உங்களை நாங்கள் இன்னைக்கு சந்தித்ததில் ரொம்பவே பெருமைப்படுறோம். எங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக் வந்து ஊக்குவிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க. சீரியஸாக இவங்களாம் நான் பேசினதுலேயே எனக்குமே நிறைய உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ வந்துட்டு எனக்கு இது ஒரு நல்ல சிறந்த அனுபவமாக நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அனைத்து சினிமா செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரேம் சினிமாவை பின்தொடருங்கள்.